கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த புதிய ஆண்டில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2021 ஆண்டு பலவிதமான இக்கட்டான கடினமான போராட்டமான சூழ்நிலைகளை எப்படித்தான் மேற்கொள்ளுவோமோ என்று பயந்து கலங்கி போன பல காரியங்களில் கர்த்தர் நம் அனைவரையுமே அவருடைய கிருபையால் அற்புதமாய் அதிசயமாய் ஜெயமாய் நடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க உதவி செய்துள்ளார். நம் அனைவருக்கும் வாக்கு தத்தங்கள் கொடுத்து புதிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுத்து இந்த ஆண்டும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தப் போகிறார். ஒவ்வொரு வருடமும் கடந்து போகிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடன் வருடம் ஆரம்பித்தாலும் முடித்தாலும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 இயேசு சொல்லியிருக்கிறது போல, இந்த 2022 ஆண்டு கொரோனாவாக இருந்தாலும் ஒமேக்ரானாக இருந்தாலும் இயற்கையின் ஆபத்துகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடன் இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டும் இதுவரை நடத்தினது போலவே இனிமேலும் கூடவே இருந்து நடத்தப் போகிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.